இந்தியா முழுக்கவே பாஜகவுடைய பிளான், ஆட்சிக்கு வருவதற்கு பாஜக எடுக்கக்கூடிய பிளான் என்பது 100 மேட்டரை பண்ணுவோம், தொடர்ச்சியாக ஏதோ ஒன்று பண்ணிகிட்டே இருப்போம், அதில் ஏதாவது ஒன்று தானாக பிக்கப் ஆகும். இது பிக்கப் ஆகும் நம்மளாலையும் கண்டுபிடிக்க முடியாது, யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் நம்ம செய்கிறத, நம்ம சில்லறத்தனங்களை பண்ணுவதை நிறுத்தவே கூடாது, தொடர்ச்சியாக அதை செய்து கொண்டே இருக்க வேண்டும், ஏதாவது ஒன்று பிக்கப் ஆகும். 100 லட்சம் தான் ஒரு மாங்காய் விழுவாங்கதான் அவங்களோட அவங்களுடைய பாலிசி, அதை தான் அவர்கள் தொடர்ச்சியாக பண்ணிட்டு வராங்க. தமிழ்நாட்டில் இது என்னவா மாறுதுன்னா, 100ல் 99 ஒர்க் அவுட் ஆகாமல் இருக்கிறது மட்டும் இல்லாமல் அந்த 99 பேக் ஃபயர் ஆகி அந்த கற்கள் கற்களாக போய் விழுகாமல் பூமராங் மாதிரி திரும்பி கொண்டு வந்து தன் புடனிலேயே அடிக்கக்கூடியதை தான் வந்து தொடர்ச்சியாக பாஜகவுடைய ஒவ்வொரு திட்டத்திலையும் பார்க்குறோம். கற்கா வினோத்தை வைத்து ராஜ்பவன் புறவாசலில் பெட்ரோல் பாம் போட்ட இந்த அத்தியாயம் நேற்றைக்கு மாலை இன்னும் சூடு பிடித்தது. அதாவது இந்த ஆசாமி பெயிலில் வந்தவுடன் இந்த வேலையை செய்தார். அதாவது கமலாலயத்தில் பெட்ரோல் பாம் வீசி கைதாகி ரிமாண்ட் ஆகி இருந்தவர் பெயிலில் வெளியே வந்தவுடன் இந்த சம்பவத்தில் ஈடுபட்டாருங்கிறதா முதல்ல நமக்கு ஊடகங்கள் மூலமாக தெரிந்த செய்தி. நேற்றைக்கு மாலை வந்த தகவல் என்னன்னா, அந்த பெயில எடுத்த ஆசாமி முத்தமிழ் செல்வன் என்கிற வழக்கறிஞர், மாவட்ட அளவில் பாஜக பொறுப்புல இருக்காரு, பாஜகவுடைய திருவாரூர் மாவட்ட வழக்கறிஞர் அணி தலைவரே அவர் தான். அவர் தான் அந்த மாவட்டத்துடைய வக்கீல் விங்குக்கு அவர் தான் ஹெட். 2020 போஸ்டிங் போடப்பட்டிருக்கிறது. 2022 ஜூலை வரை அவர் அந்த பொறுப்பில் இருப்பதாக அவரே வந்து ஒரு கல்யாணத்துக்கு போகும்போது மாவட்ட வழக்கறிஞர் பொறுப்பாளர் வந்திருக்காரு அப்படின்னு வந்து அவர்களே பதிவு பண்ணுறாங்க. அதை வந்து என்டாஸ் பண்ணியிருக்காங்க. அவர் இந்த கட்சியிலிருந்து விலகுவதாக எந்த அறிவிப்புமோ கடிதமோ கொடுக்கவில்லை. அதை வைத்து அந்த கட்சியிலிருந்து அந்த பொறுப்பிலிருந்து நீக்கவும் இல்லை. அப்போ அவர் கட்சியில் இருக்கிறதா பொருள், கட்சியில் இருக்கார், அந்த பொறுப்புலையும் இருக்கார். அப்போ இன்ன இப்போ இவங்க முட்டுக் கொடுக்குறாங்கன்னா இவங்க என்ன சொல்லணும்னா, இன்றைய திருவாரூர் மாவட்ட வழக்கறிஞர் அணி செயலாளர் யார் அப்படின்னு காமிக்கணும். போட்டதுக்கான ஆர்டரை காமிச்சினா இவர் ரிலீவ் ஆயிட்டாருங்கிறத, இவர் ரிலீவ் ஆன ஆர்டர் கூட வேணாம், புதுசா ஒருத்தனை நீ சேர்த்திருப்பில்ல, அதுக்கான உத்தரவை கொடு. இல்லை, இதை திமுகவுடைய அமைச்சர், சட்ட அமைச்சர் வந்து வெளியிடுகிறார். பிணை எடுத்த ஆசாமி பாஜகவை சேர்ந்தவன் என்று தகவல் வருகிறது என்கிற தகவல் அவர்கிட்ட அவர் முதல்ல ட்விட்டரில் பதிவு செய்கிறார். பிறகு உடன்பிறப்புகள் அதை கிண்டி நோண்டி எடுக்கிறாங்க. ஃபேஸ்புக்கிலிருந்து அந்த பெயில் பெட்டிஷன்லிருந்து கோர்ட்டின் உத்தரவு எல்லாத்துலேயும் இந்த பெயர் தமிழ் செல்வன், பாஜகவுடைய வழக்கறிஞர் தமிழ் செல்வகுமார் பேர், இந்த ஆசாமி என்கிறது உறுதியாகிறது. இது சம்பவம் நடந்து 2 நாட்கள் கழித்து தான் இதை வந்து கிண்டி எடுக்கிறாங்க. என்னென்னவோ கிண்டி எடுக்கிறாங்க. பெயில் கொடுத்த ஜட்ஜி யாருங்கிறது வரைக்கும் திமுகவினர் வந்து கிண்டி எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த விஷயத்தை சட்டமைச்சர் போடுகிறார். திமுகவுடைய ஐடி விங்கில் இதை விரிவாக இந்த ஆதாரங்களை எல்லாம் பதிவிடுகிறார்கள். இதை நியூஸில் கேரி பண்ணுவதற்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிரதான தனியார் தொலைக்காட்சி ஊடகங்களுக்கு அவ்வளவு ஒரு தயக்கம், அதாவது வசமாக மாட்டியிருக்கானுங்க. இதை போடுவதா, என்ன செய்வது, இதை என்ன மாதிரி போடுவதுன்னு ஒரு ப்ரெஷர் சோசியல் மீடியா முழுக்க இதுதான் வந்து அலை மாதிரி பரவிட்டு இருக்குங்கும்போது போடாமலும் இருக்க முடியாதுன்னு ஐடிவிங் குற்றச்சாட்டு, திமுக ஐடிவிங் குற்றச்சாட்டு அப்படின்னு இந்த செய்தி அமைச்சரே வச்சிருக்கிறாரு. அமைச்சரே ஒரு தகவலா அதை வந்து அவர் தகவலா சொல்றாரு. நீ வந்து கண்டுபிடி, அட இஸ்ரேலுக்கு அனுப்புறாங்க தந்தி டிவிக்காரன், இஸ்ரேல் பிரச்சனை தமிழ்நாட்டுக்கு என்ன சம்பந்தம், அங்க ஆள் அனுப்பியிருக்கான் ஒருத்தனை. இதெல்லாம் செய்யக்கூடிய ஆட்களுக்கு இந்த முத்தமிழ் செல்வன் யாரு, அவர் பாஜகவில் என்ன பொறுப்பில் இருக்கார், திருவாரூர்ல செய்தியாளர்களே இல்லையா, ஃபேக்ட்டை செக் பண்ணி உண்மையா இல்லையா நீ போட வேண்டியதானே. அப்போ இவனுக்கு திமுகவுடைய ஐடிவின் குற்றச்சாட்டு அப்படிங்கிற அளவில் மட்டும் அதை கேரி பண்றாங்க. புதிய தலைமுறை மட்டும் என்ன செய்யுதுன்னா, கமுக்கமாக அந்த முத்தமிழ் செல்வனை 1 மணி நேரம் 2 மணி நேரத்துக்குள்ளே பிடிச்சி முதல் நியூஸே அந்த ஆசாமியுடைய வெர்ஷன். அந்த ஆசாமி சொல்லக்கூடிய வெர்ஷன் என்னென்னா, என்னை இந்த கட்சியில் சேர்க்காமலேயே நான் தண்ணி கேன் போடுவதற்காக திருவாரூர் மாவட்ட பாஜக அலுவலகம் வழியாக போய்கொண்டிருந்தேன். அப்போ வந்து என்னுடைய ஃபோனிலிருந்து ஒரு ஃபோன் பண்ணிக்கிறேன், அங்கே இருக்கக்கூடிய ஒரு மாவட்ட செயலாளர் கேட்டார், நான் கொடுத்தேன், அதை வச்சுட்டு அவங்க ஒரு மிஸ்டு கால் கொடுத்து என்னை பாஜக சேர்த்து விட்டார். நீங்க வந்து பாஜகவில் இருந்துதா சொல்றாங்க, நீங்க எந்த சமயத்துல பாஜகவில இருந்தீங்க? இல்ல, பாஜகவில வந்து என்ன கேட்டுக்கிட்டு சேர்க்கல. 2020 ஒருத்தர் கோட்டூர் ராகவனுங்கிறவர் வந்து என்னை வந்து அப்பாயிண்ட் பண்ணதா வந்து எனக்கு தகவல் வந்துச்சு. ஓகே, அதன் வந்து அவரை காண்டாக்ட் பண்ணி அதை வந்து தகவல் அந்த வந்து அந்த மாதிரி எல்லாம் இந்த கட்சியில இணையிலன்னு சொல்லி நாங்க அதை சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் அவங்க தான் அதை வந்து கண்டக்ட் பண்ணல. என்ன பார்ட்டி அபிஷியலும் கான்டாக்ட் கிடையாது. பட் நான் எல்லா பார்ட்டியுமே கேஸ் நடத்திருக்கேன். ஒரு வழக்கறிஞரா நான் எல்லா பார்ட்டியும் கேஸ் நடத்திருக்கேன். அதுக்கப்புறம் வந்து நம்ம ஜூனியரை பார்த்து அணுகிறாங்க. அது ஜூனியர் தான் அந்த வழக்கெல்லாம் ரெடி பண்ணி தாக்கல் பண்றாங்க. பல ஒரு ஆபீஸ்ல வந்து ஜூனியர்கள் இருக்கும்போது ஒரு சீனியர் பேர்ல வந்து வழக்கு தாக்கல் பண்றது சகஜம் தான்.
இதுக்கும் வந்து இந்த நடந்த சம்பவத்துக்கோ இல்ல கருத்தா வினத்துக்கோ இதுக்கும் சம்பந்தம் கிடையாது. ஒரு வழக்கறிஞர், ஒரு லிட்டிகன் தொடர்பு, அவ்வளவுதான். இந்த கதையை கூட கட்சியில உறுப்பினராக சேர்த்ததுக்கு சொன்னா பரவாயில்ல, அந்த கட்சியின் மாவட்ட பொறுப்பு வழங்கப்படுகிறது. அது வந்து பாஜக தமிழ்நாடு தலைமையால் வழங்கக்கூடிய பொறுப்பு. இந்த பொறுப்பை உன்னை கேட்காமலே, அபேட்சகரின் விருப்பமே இல்லாமலே இதை போட்டிருக்கிறார்கள். அந்த கட்சி எப்பேற்பட்ட கட்சி நான் சொல்றேன். சரி, இன்னும் உன்னை கேட்காமலே போட்டாங்கல்ல, என்ன ஏண்டா போட்டேன்னு நீ இது வரைக்கும் பொதுவெளியில கேட்டிருக்கியா? இல்லையா, அந்த பதவியோட ஓதாவோடைய அவர் வந்து சில நிகழ்ச்சியில கலந்துக்கிறார், அந்த வீடியோக்களும் அப்படியே இருக்கு யூடியூப்ல இருக்கு. அப்ப நீ இது வரைக்கும் இந்த பொறுப்புல ஏன் போட்டாங்கன்னு நீ கேட்கவும் இல்லை. அந்த பொறுப்பை வந்து நீ பதவியா போட்டுக்கிட்டு எல்லா இடத்துலயும் சுத்திக்கிட்டும் இருந்திருக்க. நீ சொல்ற இன்னைக்கு நான் வந்து பல்வேறு கட்சிகளுக்கு வழக்கறிஞர்களாக பொறுப்பேற்றிருக்கேன், அதுல யாரும் எல்லா கட்சிக்கும் போ, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை. இந்த கட்சியில் நீ பொறுப்பில் இருந்தியா இல்லையா, இப்ப பொறுப்பில் இருக்கியா இல்லையா, உன்னை நீக்கி இருந்தால் நீக்கி இருந்ததுக்கான ஆதாரம் இங்கே, உனக்கு அடுத்து இன்னொரு ஆளை போட்டிருந்தால் போட்டதற்கான உத்தரவு எங்கே. இவ்வளவு வந்து சஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க, அதுக்கான ஆதாரம் வந்து வெளிப்படையா இருக்கு. அந்த மாதிரி கூட எதுவும் கிடையாது. முத்தமிழ் செல்வகுமார் வந்து நாங்க நீக்கி வச்சிருக்கோம், எதுவுமே கிடையாது. இன்னொன்று சொல்கிறார், என்னுடைய ஜூனியர்கள் என்னுடைய அனுமதி இல்லாமலேயே இந்த பெயில் பெட்டிஷனை போட்டு விட்டார்கள். ஒரு வக்கீல் ஆபீஸ் எப்படி இயங்கும், கிளைண்ட் ஜூனியர் கிட்ட வருவாங்களா? ஏன்னா இவன் ஒரு ரவுடி பைய, ரவுடி பைய பெயில் வாங்கணும், ஏன்னா பாம்பு போட்ட கேஸ் இல்லையா, இதற்கு பெயில் வாங்கணும்னா ஓரளவுக்கு ஆஃபீஸுடைய அந்த வக்கீல் ஆஃபீஸ் லா ஃபேமுடைய ஹெட்டுக்கிட்ட தான் கேட்பாங்க. இவர் தான் அவர்களுக்கு சீனியர் வக்கீலாம். இவர் பெயரையும் இவர் ஃபோன் நம்பரையும் போட்டு ரெண்டு ஜூனியர்கள் அபிடவிட் தாக்கல் செய்து வக்காலத்து தாக்கல் செய்து விட்டார்கள்னு சொல்லுவார்களாம். நாம் கேட்டுக்கொள்ள வேண்டுமோ? இவரே என்ன சொல்றார், தனக்கு தெரியாமல் போட்டதா இவர் ஒரு வெர்ஷனை சொல்றார். இதற்கு அடுத்து பாஜக இதற்கு எப்படி முட்டு கொடுக்குதுன்னா, இந்த வக்கீலுடைய ஜூனியர் ஒருவர், அந்த ரெண்டு பேர் நௌஷத்னு ஒருத்தர், இன்னொரு பேரு எசகி பாண்டி என்னமோ, இதில் ஒருவர் திமுகவை சேர்ந்தவர். திமுக வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு, பெயிலில் எடுத்தவன் பாஜகவுடைய மாவட்ட வழக்கறிஞர் அணி செயலாளர். அது முக்கியமான பொறுப்பு, முடிவெடுக்கக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய பொறுப்பு. பாஜக காரணங்க எதை பீராஞ்சிட்டு வரானுங்கன்னா, அவருடைய ஜூனியர்களில் ஒருத்தர் திமுகவுடைய இளைஞர் அணியுடைய வட்ட துணை அமைப்பாளராக இருக்காங்க. ஒரு வக்கீல்ங்கிறவன், லா காலேஜை பற்றி தெரிஞ்சா தெரிந்தவர்கள் அத்தனை பேருக்கும் தெரியும், தேர்ட் இயர் ஃபோர்த் இயர் முடிக்கும் போதே ஒரு அபிமானத்துக்குள்ளே போயிடுவாங்க. அதை தொடர்ந்து தான் அவங்க தங்களுடைய கேரியர்களையே அமைத்துக்கொள்வாங்க. சரி, எந்த கட்சியில் ஒரு வக்கீல் இருக்கக்கூடாதுங்கிறதெல்லாம் பிரச்சனை கிடையாது. இதில் பொறுப்பு ஏற்க வேண்டியது ஆதாரப்பூர்வமாக உன் பேர் தான் இருக்கு. உன் பேரில் தான் பெயில் எடுத்திருக்கிறார்கள். உனக்கு விருப்பம் இல்லாமல் உன் ஜூனியர்கள் எடுத்தார்னா, நீ இப்போ அந்த ஜூனியர்கள் மேலே கேஸ் கொடுக்க தயாராக இருக்கியா? கோர்ட்டுக்கு தெரியும்ல, நீதிபதிக்கு தெரியுமில்ல, இது யார் இந்த பெயில் பெட்டிஷன் போட்டதுன்னு பெயில் பெட்டிஷன்லயே இருக்கு. எனக்கு என்ன, என்னுடைய விருப்பமே இல்லாம உன்னை கேட்காமலே வந்து பாஜக உனக்கு மாவட்ட பொறுப்பு போடுது, உன்னை கேட்காமலே உன் ஜூனியருக்கு இது பண்றாங்க. அடுத்த கேள்வி நான் அசிங்கமா ஏதாவது கேட்டுருவேன் இல்லையா? இப்ப நீ எதுக்குதான் இருக்க, எதுக்குதான் இருக்கிற? சோ திமுக தான் பெயில் எடுத்ததுன்னு வெக்கமே இல்லாம பாஜக இதற்கு ஒரு பேட்ச் ஒர்க் வேலையில ஈடுபடுது. முத்தமிழ் செல்வனுடைய பூலவாக்கு என்னன்னு திமுக கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி இல்ல, நான் நீ கண்டுபிடிச்சிருக்கணும். திமுகவுடைய ஜூனியர் ஒருத்தர் தான் அதில் பெயில் பெட்டிஷன் போட்டிருக்காருங்கிறது உன் குற்றச்சாட்டுன்னா, ஆளுநர் என்னை வந்து கொல்ல பார்க்குறாங்கன்னு ஒப்பாரி வைக்கிறம்மா, அடுத்த நிமிஷமே நீ இதை கண்டுபிடிச்சி போட்டிருக்கணும்ல. ஆமாம், பெயிலில் வந்திருக்கான்னு தெரியுது, பெயிலில் யார் எடுத்தா நீயே சொல்ல வேண்டியதானே. அதாவது திமுகவினர் அந்த ஆசாமி, பெயில் எடுத்த ஆசாமி பாஜகவுடைய மாவட்ட செயலாளர்னு கண்டுபிடிச்சதுக்கு பிறகு, ஒரு நாள் கழித்து கண்டுபிடித்ததுக்கு பிறகு தான் இவர் அவருடைய ஜூனியருடைய கட்சி ஜாதகம், அவருக்கு பெண் கொடுத்தவர் பெண் எடுத்தவர் இதெல்லாம் இவங்க கண்டுபிடிச்சிட்டு வராங்களா? ரொம்ப கேவலமான ஒரு கருக்கா வினோத் விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன சொல்லிட்டு இருந்தாங்க, கருக்கா வினோத் பேரே முதல்ல குறிப்பு இல்லை ஆளுநர் மாளிகையில இருந்து வந்த இதுல, ஒரு கும்பல் அப்படின்னு சொன்னாங்க. பண்மையில, ஒரு பண்மையில தான் சொன்னாங்க, ஒரு கும்பல் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு வந்து என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா, அவன் பெயில வெளில வந்தான்ல புழல்ல இருந்து, பார்க்கும்போது வெளியில வரப்ப எல்லாம் மொத்தமா ஒவ்வொரு பேட்சா அனுப்புவாங்க இல்லையா, அந்த மாதிரி அனுப்புறப்போ பிஎஃப்ஐ என்று சொல்லப்படக்கூடிய பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவை சார்ந்த சில பேர் வந்து நாலஞ்சு பேர் பெயிலில் வெளியில் வராங்க. அவங்களுக்கு பின்னாடி இவன் வரான், அந்த ஃபோட்டோவை எப்படியோ எடுத்து வச்சிருக்கிறாங்க. எடுத்து வச்சுக்கிட்டு பாருங்க, இவன் இந்த அமைப்பை சார்ந்தவன், பிஎஃப்ஐ சார்ந்தவர்கள் தான் இவனை வந்து பாம்பு கையில் கொடுத்து ஆளுநர் மாளிகையில் அடிக்க சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு வாட்ஸ்அப்பில் ஒரு பரப்புரை பண்ணாங்க. அது வந்து செல்ஃபே எடுக்கல, இவங்களுடைய திட்டம் அதுதான். ஆமாம், அப்போ முதலில் ஆளுநர் மாளிகையிலிருந்து ஆள் தப்பிவிட்டான் என்று சொன்னது, தப்பவில்லை ஆளை பிடித்து விட்டோம் என்று போலீஸ் தரப்பிலிருந்து சொன்ன பிறகு இவர்கள் ஆளுநர் நேற்றைக்கு என்ன சொல்றாருன்னா, ஏன் ரிமாண்ட் பண்ணேன்னு கேட்கிறார். பின்ன அவனை உட்கார வச்சு மணியமா பண்ண முடியும்? ஒருத்தன் நடு ரோட்ல பிளாட்ஃபாரத்துல போட்டிருக்கான் பெட்ரோல் பாம்பு போட்டிருக்கான், அந்த பெட்ரோல் பாம்பு பீர் பாட்டில் சைஸ் பாத்தீங்களா, இன்னைக்கு எல்லாமே போட்டோக்கள் எடுத்துட்டு வந்திருக்கான். இதை போட்டவனை அரெஸ்ட் பண்ணி ரிமாண்ட் பண்ணாம, ரிமாண்ட் பண்ணதுக்கு பிறகுதான்
காவல்ல அவர் ஐபிஎஸ் தானே, யார் ஒருத்தரை கைது செய்தாலும் அதிகபட்சம் 24 மணி நேரத்துக்குள்ள நீங்க துமை மாஜிஸ்ட்ரேட்டை துமை நிறுத்தணும். வேற என்ன செய்யணும்னு இவர் எதிர்பார்க்கிறாரு? முன்னாள் காவல்துறை அதிகாரி இவர் எப்படி இவர் பணியாற்றின இடங்கள்லாம் என்னதான் வேலை பார்த்தாருனே தெரியல. அப்போ இவர் முதலில் ஆட்கள் எல்லாம் தப்பித்து விட்டார்கள் என்று சொன்னதையும், ரிமாண்ட் செய்தது தவறு, ரிமாண்ட் செய்திருக்க கூடாது என்று சொல்லுவதையும் நீங்க கனெக்ட் பண்ணி பாத்தீங்கன்னா, அவர் சங்கிகளுடைய திட்டம் என்னவா இருக்குன்னா, பாமை போட்டுட்டு ஓடி போயிருக்கணும். ஓடி போன ஆட்கள் யாருனே தெரியாமல் இருக்கிற ஒரு சூழல்ல அவன் சைனாவை சேர்ந்த அவன் பாகிஸ்தானை சேர்ந்தவன், தமிழ்நாடு அரசு திட்டமிடுகிறது, திமுக அரசு என்னை அப்படி பண்ணுகிறதுன்னு ஒரு கதையை சொல்லுவதற்கு இவர்கள் எல்லாத்தையும் தயாராக வைத்திருந்தார்கள் ஊடகங்கள் உட்பட. இதில் இவர்களுடைய பிளானுக்கு சொதப்பலாக ஒன்று நடந்தது என்னவென்றால், மாட்டி குடிகார பெயர் மாட்டிக்கிட்டான். இவன் மாட்டிக்கிட்டோம்னா இவங்களுக்கு பிளான் பின்னு ஒண்ணுமே இல்லை. இவங்களுடைய பிளான் ஏவே கேவலகர்மமா தான் இருந்திருக்கு. அப்ப இவங்களுக்கு பிளான் பி எதுவும் இல்லைன்னு சொன்னா, இதைய பேட்ச் ஒர்க் பண்றதுக்கு தான் என்னென்னமோ உளறி மாட்டிக்கொள்கிறார்கள். பாப்புலர் பிரண்ட் ஆஃப் இந்தியா எழுக்கிறாங்க, என்னென்னவோ பண்ணிட்டு இருக்கிறாங்க. இதனால் தான் இந்த கருக்காரவி எக்காரணம் கொண்டும் வாயை திறந்து விடக்கூடாதுன்னு முருகன் உட்பட சங்கிகள் அத்தனை பேரும் தேசிய புலனாய்வு முகமையுடைய விசாரணையை கோருகிறார்கள். சிபிஐயோ தேசிய புலனாய்வு முகமையோ இதற்கான மேன் பவர் என்ன, அவர்களால் ஒரு மாநிலத்தில் வந்து விசாரிப்பதற்கான எந்த அளவுக்கு சாத்தியக்கூறுகள் இருக்கிறது, இந்த நிறுவனங்களுடைய கன்விக்ஷன் ரேட் என்ன, எல்லாமே வந்து மக்களுக்கு தெரியும். மாநில காவல்துறை இதை கண்டுபிடித்தால் இந்த கருக்காரவையை யார் அனுப்பியது, இதன் பின்னணியில் யார் இருப்பார்கள் என்பதை கண்டுபிடித்து என்பதற்கு பாஜக பயப்படுகிறது. எனவேதான் இந்த வழக்கை என்ஐஏக்கு மாத்து, என்ஐஏக்கு மாத்து இவர்கள் அனுத்துவதோட காரணம் இதுதான். ஏன் ரிமாண்ட் செய்தீர்கள் என்று ஆளுநரே பட்டவர்த்தமாக கேட்கிறார், வெளிப்படையா தெரியுது. ஏன் கேட்டப்பவே இந்த கேஸ் வந்து முடிஞ்சு போச்சு. அவர் என்னன்னா, என் மேல பாம்பை போட்டான்ல, அங்கேயே போட்டு தள்ள வேண்டியதானே, அந்த ரேஞ்சில் கேட்கறேன். இது ஆளுநருடைய ஒட்டுமொத்த பொய்களையும் தமிழ்நாடு டிஜிபி ஒரு பிரஸ் மீட்டாக வைத்து அவர் சொல்லுவதில் எத்தனை பொய்கள் இருக்குது பாருங்க. கும்பலாக வந்தார்கள்னு பன்மையான பொய்களை வந்து அவர் வந்து லிட்டில் மவுண்ட்ல இருந்து கேட் நம்பர் 1 வரைக்கும் தனியாளாக நடந்து வருவதற்கான சிசிடிவி ஃபுட்டேஜ், அங்கிருந்து 2 பாட்டில்கள்ல பெட்ரோல் நிரப்பின பத்த வைக்கிற காட்சிகள், அவர்களை இவர் என்ன சொல்றாரு, ஆளுநர் மாளிகை அலுவலர்கள் அவரை வந்து மடக்கி பிடித்ததாக சொன்னார். அவர்கள்லாம் அதுக்குள்ள வரவே இல்லை, அவர்கள் பங்களாவுக்கு உள்ள இருப்பார்கள், காம்பவுண்டுக்கு உள்ள இருப்பார்கள். இவனை மடக்கி பிடித்தது காவலுக்கு இருந்த காவலர்கள். ஆமா, அந்த வீடியோ காட்சிகளும் வருது. இது எஸ்ஐ ரோந்து வந்த எஸ்ஐ, அவர் வந்து அந்த பகுதியிலே ரோந்து வந்து கொண்டே இருக்கக்கூடிய எஸ்ஐ, அவர் ஸ்பாட்லேயே பிடிக்கிறாரு. மூன்றாவது விஷயம், அவன் ஆளுநர் மாளிகைக்குள் நுழைய முற்பட்டான் என்பது ஆளுநருடைய கூற்று. அதுவும் இல்லை, அவன் அதுக்கெல்லாம் அவன் ட்ரையே பண்ணல. ஆளுநர் மாளிகையை வந்து பார்த்தவங்க எல்லாருக்குமே தெரியும், இடையில வந்து ஒரு பூங்கா மாதிரி ஒன்று அமைக்கப்பட்டிருக்கும், சாலைக்கு நடுவில் அமைக்கப்பட்டிருக்கும். அதுக்கு எதிர்ப்புறமா இருந்து வீசியிருக்கான், கிட்டத்தட்ட ஒரு 30-40 மீட்டர் தொலைவு அது. நடுவில் வந்து சாலை இருக்குது, சாலையில் ரெண்டு புறமும் வாகனங்கள் போயிட்டு இருக்கும். அங்கே காவல்துறையினரும் அந்த பூங்காவில் ஓய்வு எடுத்துக்கிட்டே இருப்பாங்க, பாதுகாப்பு பணிக்கு வந்தவங்க அந்த பூங்காவில் எப்பவுமே இருந்துகிட்டே இருப்பாங்க. அதனால் வந்து ஆளுநர் மாளிகைக்குள்ளே நுழையிறதுங்கிறதுலாம் வந்து அவ்வளோ சாத்தியமில்லை. எவ்வளோ பேரிகார்டு இருக்கும் அந்த கேட்டுக்கு முன்னாடி, யாராவது விஐபி வரப்போ மட்டும்தான் பேரிகார்டை எடுப்பாங்க. இதை தாண்டி ஒரு மனிதர் போவது வந்து சாத்தியமே கிடையாது. இன்றைக்கு ஒட்டுமொத்த பொய்களும் ஆளுநரின் அத்தனை புழுகு மூட்டையும் வந்து அவிழ்த்து, நெல்லிக்காய் மூட்டை மாதிரி அவிழ்த்து விடப்பட்டிருக்கிறது. நீங்கள் கவனிச்சிங்கன்னா, நேற்று மாலை இந்த வக்கீல் சங்கி வக்கீல் தான் பெயில் எடுத்தான்ங்கிற தகவல் வெளியே வந்ததிலிருந்தே பாஜகவுடைய ஆசாமிகள், அதற்கு முன்பு வரைக்கும் வானதி சீனிவாசனோ முருகனோ அண்ணாமலையோ இதை பற்றி தொடர்ந்து பேசி கொண்டு வந்தார்கள். ஆர்வம் பெரிதாக இல்லைனாலும் ஆளுநருக்கு ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாரு, அவர் பக்கம் போவோம், ஆறு போற வழியில போவோம்னு பிளான் பண்ணாங்க. நேற்று மாலையிலிருந்து அவங்க வந்து சைலண்ட் மூட் போயிட்டாங்க. இதை ஆளுநரே தனியாக டீல் செய்ய வேண்டிய ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார். காவல்துறை அதிகாரிகள் இந்தியாவில் எந்த மாநிலத்திலாவது இது மாதிரி ஆளுநர் பொய் பேசுகிறாருன்னு சொல்லிட்டு ஆதாரங்களை வைக்க எவ்வளோ அசிங்கம், எவ்வளோ அசிங்கம், எவ்வளோ கேவலமாக இருக்கு. ஒரு துரதிருஷ்டவசமான ஒரு நிலைமை இது. உண்மையில இவர்கள் என்ஐஏ விசாரணை, என்ஐஏ விசாரணைன்னு கோருகிறார்கள் இல்லையா. உண்மையில இன்னொரு மேட்டர் நடந்திருக்கு. ஒரு வாரம் முன்பு தஞ்சாவூர் பகுதியில் கிரிப்டோ கரன்சி மேட்டர் ஒன்று ஃபேமஸ் ஆச்சு. பாஜகவுடைய ஓபிசி பிரிவு சார்ந்த ஒருவர், முக்கிய பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒருவர், கிரிப்டோ கரன்சி மூலமாக சாய் கிரிப்டோ கரன்சி ஏஜென்சின்னு 100 கோடிக்கு மேல் மக்களிடமிருந்து திருடி இருக்கிறான். திருடியதை மக்கள் உணரும் போது போலீஸ்ட கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. அவர்கள் வந்து இந்த பணத்தை தேடி இந்த குற்றவாளிகளை, கிரிப்டோ கரன்சி கம்பெனி நடத்துறவங்களெல்லாம் போலீஸ்க்கு தேடி போகும்போது அவர்கள் இன்னொரு வருஷம் சொல்கிறாங்க, இந்த பகுதியில் இருக்கக்கூடிய
முக்கிய பிரமுகர், பாஜகவின் முக்கிய பிரமுகர், ஓபிசி அணி தலைவரான இந்த நபர் எங்களிடம் இருந்து மிரட்டி பணத்தை வாங்கி கொண்டு போய்விட்டார். 64 நடந்த மாதிரியே இருக்குது. திருடனவங்கிட்டயே திருடுறதெல்லாம் தான் பாஜகவுடைய சிறப்பான வேலை. அதை செய்து அவன் தலைமறைவாயிருக்கான். இது ஒன்று நடந்திருக்குது. கடந்த ஒரு 7 மாசத்துக்கு முன்னாடி ஏப்ரல் மாத வாக்கில் இதே மாதிரி ஒரு மிரட்டல் பிரச்சனை, ஆள் வச்சு மிரட்டுறாருன்னு ஒரு பஞ்சாயத்துக்காக போலீஸ் விசாரணைக்காக அவர் வீட்டுக்கு போகும்போது அவர் வீட்டிலிருந்து வெடிபொருட்கள், ஐஇடி, இம்ப்ரூவைஸ்டு எலக்ட்ரானிக் டிவைஸுமாங்க, வெடிபொருட்கள் ஒரு பாஜகவுடைய மாவட்ட நிர்வாகியுடைய வீட்டில் கண்டெடுக்கப்படுகின்றன. கத்தி உள்ளிட்ட ஆயுதங்கள் எல்லாம் கூட விட்டுருங்க, எல்லார் வீட்லேயும் தேங்காய் வெட்டுறதுக்கு கூட கத்தி இருக்கு, ஆயுத பூஜை கும்பிட்றதுக்காக கத்தி வச்சிருப்பாங்க. ஐஇடி டிவைஸு, பாம்பு, எக்ஸ்ப்ளோசிவ்ஸு, இதுவே ஒரு முஸ்லீம் வீட்டில் இருந்தால் என்னையே வந்து ஒட்டுமொத்த குடும்பத்தையும் சொந்த பந்தங்களையும் தூக்கி கொண்டு போய் ஐஎஸ்ஐஎஸ் ஏஜென்ட்டுங்கன்னு இருப்பானுங்க வந்திருக்கும். ஒரு சங்கி, ஒரு பிஜேபி மாவட்ட பொறுப்பில் இருக்கவன் வீட்டிலிருந்து ஐஇடி டிவைஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க. இது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஊடகங்கள் அத்தனையிலையும் செய்தியாக வந்திருக்கு. ஆனால் வந்து கடந்து போகக்கூடிய அளவில், சின்ன அளவில் பெட்டி செய்தியாகவே கடந்து போயிட்டாங்களே தவிர, இதற்கு என்ஐஏ வேண்டும் என்று பாஜகவினர் கோருவதற்கு தயாராக இருக்கிறார்களா? சொந்த கட்சியிலேயே இந்த மாதிரியான விஷமிகளை, பயங்கரவாதிகளை வைத்துக் கொண்டு பதவிகளை கொடுத்து இன்னைக்கு வரைக்கும் அவனை நீக்கலைங்க. அந்த கேஸை விடுங்க, அதற்கப்புறம் இன்னைக்கு கிரிப்டோ கரன்சி மோசடி கேஸ் நடந்துகிட்டு இருக்கு, ஒரு வாரமா அது ஒரு பிரச்சனையில் ஓடிட்டு இருக்கு. இப்போது வரைக்கும் இந்த ஆசாமி இந்த கட்சியின் பொறுப்பில் இருக்கிறார். பாஜகவுடைய திட்டம் என்னன்னா, ஒருத்தன் வகையா சிக்கி குடுமையோட மாற்ற வரைக்கும் கூட அவனை கட்சி பொறுப்பிலிருந்து நீக்குவதோ கைகழுவதோ இல்லை. பிரச்சனையெல்லாம் ஆன பின்னாடி அப்ப கூட அவனுக்கு என்ன சொல்றாங்க, அவர் இப்பெல்லாம் இல்லைங்க, இது வந்து இந்த லாஜுக்கு வந்துட்டு போறவன், அவர் இப்பெல்லாம் வர்றது இல்லைங்கிற மாதிரி கட்சி நடத்தினானுங்களா, வேற வேறாங்க இருக்கானா இல்லையா, இருக்கிறாங்கிறதுக்கு ஆதாரம் எங்க, விளக்கிட்டேங்கிறதுக்கு ஆதாரம், சீமானாவது ஒரு இதாவது விடுறான்ல பிரஸ்லி ரிலீஸ் ஆகுது, இந்த நாய் ஓவரா பேசிட்டான், இவனால பதில் சொல்ல முடியல இவன் பண்ற வேலைக்கெல்லாம், அதனால இவனை கட்சி பொறுப்புல இருந்து இன்றிருந்து நீக்கிறேன், 3 முறை அந்த நீக்கி இருக்காரு. இது மாதிரியாவது நீக்கிறானுங்களா பாருங்களேன். பிரச்சனை ஆனதுக்கு பிறகு அவர்லாம் எங்ககிட்ட இல்லையே, 2022 வாக்குலயே கொரோனா முடிஞ்சப்பே அவர் போயிட்டாரு, இப்படிதான் கதை சொல்றானுங்க. கூரே இல்லாத கட்சி அதிமுக, அந்த கட்சியில கூட இது மாதிரி புகார் வந்துச்சுன்னா இருக்கு இல்லையா. இவர்கள் எத்தனை பேர் இந்த விஷயத்துக்கு ஆளுநர் இது விஷயத்தை மக்கள் எப்படி காரி துப்புகிறாங்கன்னு பார்க்கணும். நம்ம பேசுறதெல்லாம் விட்டுருங்க, சென்னையில் இருக்கக்கூடிய சாதாரண பாமர மக்களுக்கு கூட எவ்வளவு கேவலம். அதான் தமிழ்நாட்டில் ஆளுநர் மீது ஜெயலலிதா பிரயோகித்த வன்முறையெல்லாம் இருக்கு பார்த்தீங்களா, அது கடுப்பாயிருச்சுன்னா, கவர்னர் மேல கடுப்பாயிருச்சுன்னா என்னென்ன விதமான வேலைகள் எல்லாம் ஈடுபடும். ஏன் எடப்பாடி பழனிசாமியே கில்மா மேட்டர்ல அவரை மாட்டி விட பார்த்தாரு. ஆமா இல்லையா, இப்படி இருந்த நிலைமையில இன்னைக்கு இவர் செய்து கொண்டு இருக்கக்கூடிய இந்த நாடகம் தேவையில்ல. இந்த என்ன வந்து தடியால தாக்குனாங்க, நான் போயிட்டு வரப்ப கார்ல தாக்குனாங்கன்னு, அதுக்கு நீங்க வந்து வீடியோ ஆதாரங்களை வந்து காவல்துறை கொடுத்துருக்கு, இதுக்கு முன்னாடி கொடுக்கல, இதுக்கு முன்னாடி வந்து விளக்கம் தான் கொடுத்தாங்க. அவங்களுக்கு மேது வந்து எஃப்ஐஆரே போடப்படலை, 73 பேர் மேல எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. இது எல்லாமே வந்து ஒரு பச்சையா ஒரு பொய்ய சொல்றது. அது அந்த பிரஸ் ரிலீஸ் தயாரித்து கொடுக்கக்கூடிய ஒரு அலுவலர், அவருடைய பேர் கூட செங்கோட்டையன் அப்படின்னு சொல்றாங்க, அவர் வந்து தமிழ்நாடு அரசிடமிருந்து சம்பளம் வாங்கி செய்யக்கூடிய ஒரு அலுவலர், ஜாயின்ட் செக்ரட்டரி. ஆமா, அவர் வந்து எதுக்கு இந்த வேலைகளை வந்து செஞ்சு கொண்டிருக்கிறார் தெரியல. அவர் வந்து இப்ப இந்த ரவியே கேட்டு செய்யறாரா, இல்ல அவர் தன்னார்வத்தோடு செய்யறாரா? பொது இடத்தில் நடந்த ஒரு சமூக விரோத செயலுக்கு காவல்துறை அதுவாகவே எஃப்ஐஆர் போடும். இவங்க என்ன சொல்றாங்கன்னா, நான் கொடுத்த புகாரின்படி எஃப்ஐஆர் போடல, நீ புகார் கொடுத்தா பரவாயில்லையா, உள்ளது முழு கதைவசனம் எழுதுற. திமுக மற்றும் திமுக கூட்டணி கட்சியினர் ஆளுநர் மீது வெறுப்புணர்வை ஏற்படுத்தி வன்முறையை தூண்டுகிறார்கள். இது புகாரா இருக்கு? இதை வந்து புகார் நான் சொல்ல முடியும். இதை வந்து ஒரு ஆளுநர் மாளிகையிலிருந்து வரக்கூடிய ஒரு செய்தி அறிக்கையில இது இருக்கலாமா? இது அண்ணாமலை சொல்லலாம், தவறு கிடையாது. இது மாதிரி வந்து அங்க இருக்கக்கூடிய அரசு அலுவலர்களும் கூட, ராஜ்பவனில் வேலை பார்க்கக்கூடிய அரசு அலுவலர்களும் கூட இது மாதிரி வந்து ஒரு தரம் இல்லாத வகையில் நடந்து கொள்கிறாங்க அப்படிங்கிறத வருத்தமாக இருக்கு. இத்தனை கோமாளித்தனங்களையும் ரவி செய்து கொண்டே இருப்பதால் தான் இன்றைக்கு ஒரு திருமண விழாவில் முதலமைச்சர் பேசும்போது கூட அவர் இதுவரைக்கும் மனசுக்குள்ளேயே வச்சுட்டு இருந்திருப்பார், இவன் இருக்க வரைக்கும் நமக்கு பிரச்சனையே இல்லைன்னு நினச்சிட்டு இருந்திருப்பார், வெளிப்படையாகவே சொல்லிவிட்டார். உள்துறை அமைச்சருக்கும் பிரதமருக்கும் நான் வேண்டுகோளே விடுக்கிறேன், இவர் இங்கே வச்சுங்க, அட்லீஸ்ட் வந்து நாடாளுமன்ற தேர்தல் முடியும் வரைக்குமாவது இந்த இவர் வேண்டும். நேற்று கூட நீங்கள் குறிப்பிட்டீங்க, சுமந்த் ராமன் போன்ற ஒரு மாதிரி கூறுள்ள தாலிபு நூலிபான்கள் வந்து இதை கண்டுபிடிக்கிறாங்கன்னு. சுமந்த் ஸ்ரீராமன் நேற்று ஒரு விவாதத்திலேயோ அதே தான் சொல்கிறாரு. இன்னைக்கு சிஎம் அண்ணாமலை இருக்கிறதே அட்மிட் பண்ணிட்டாரு பாருங்கன்னு வந்து சிரிச்சுட்டு போறா அப்படி. ஏன்னா அவங்களுக்குலாம் தெரியுது, ரவி செய்து கொண்டிருக்க கூடிய வேலையால பாஜகவுக்கும் எந்த பயனும் இல்லை,
அதிமுகவுக்கும் எந்த பயனும் இல்லை. இது வந்து பழைய காலம் கிடையாது. ஒரு 10-20 வருடங்களுக்கு முன்பு ஊடக பலம், சோசியல் மீடியா இதெல்லாம் இல்லாத காலமாக இருந்தால், செய்திகளில் இவர்கள் போடுவதுதான் வேதவாக்குன்னு நம்பக்கூடிய மக்கள் பெருவாரியாக இருந்த காலமாக இருந்தால் இவர்களுடைய பருப்பு வேகும். இன்றைக்கு தேதிக்கு மக்களே கண்டுபிடிச்சிடறாங்க இந்த செந்தமிழ் செல்வன் யாரு, இந்த பெயில் பெட்டிஷன்ல என்ன பேர் வந்திருக்கு, கொடுத்த ஜட்ஜ் பேர் என்ன, இதெல்லாம் வந்து யாருக்கெல்லாம் மறுத்தாங்க, பெயில் மறுத்தாங்க, அந்த தகவல்களை கொண்டு வந்து சேர்க்கிறாங்க. இந்த காலத்தில் எல்லாம் இவருடைய பருப்பு வேகாது. ஆளுநர் ரவி போன்ற ஆட்கள் அரசியல் செய்கிறேன் பேர் வழின்னு இது மாதிரியான வேலைகள் எல்லாம் ஈடுபட்டு கொண்டிருந்தால் பரிதாபமே வரல. மக்களுக்கு யாருக்காவது பரிதாபம் வருதான்னு மட்டும் பாருங்களேன். ஆளுநரின் ஒப்பாரி பற்றி மக்களுடைய கருத்தையே கேட்போம். நம்ம சொல்றதெல்லாம் ரெண்டாவது இருக்கு. ஆளுநர் மாளிகையில பெட்ரோல் கொண்டு வீசிட்டாங்க. வினோத்னு ஒருத்தர் வந்து இன்சிடென்ட் வந்து சொன்னாங்க. இப்பதான் வந்து சமயமா 1 வீக் முன்னாடி தான் ஜெயிலிருந்து வந்தாரு. அதுக்கப்புறம் இந்த இன்சிடென்ட் ஆச்சு சொன்னாங்க. இப்போ நீங்கள் நியூஸ் பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஆல்ரெடி எங்கேயோ பண்ணியிருக்காரு. அதை வந்து ஒரு பிஜேபி அட்வொகேட் தான் வெளியே எடுத்திருக்காரு சொல்கிறாங்க. தெரியல, எல்லாமே பிளான்டாக இருக்கலாம். கம்மிங் எலெக்ஷனை பொறுத்து தான் எல்லாமே நடந்துகிட்ருக்கு. நீங்கள் இந்த வேர்ல்டு கப் எடுத்தாலும் சரியா, நிறைய டீம் ஸ்ட்ராங்காக இருந்தாலும் இந்தியா டீம் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கிறது காரணம் எனக்கு என்னமோ இதுவே அகைன் அவங்க கப் எடுத்து இதை வச்சு அவங்க பாலிடிக்ஸ் பண்ணுறது கூட இருக்கலாம். ஒரு எதுக்காக பண்ணான்னு தெரியல. ஆனால் எல்லாருமே வந்து நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் ப்ளேம் பண்ணுறாங்க. அது ஒரு செட்டப்பாக இருக்குமோவே எனக்கு அதுவே ஒரு டவுட்டாக இருக்குது. அரசியல் ரீதியாக ஏதோ ஒரு செட்டப் இருக்க மாதிரி தான் எனக்கு தோணுது. ஆளுநர் ரவியும் பிஜேபியும் தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சரியில்லைங்கிறாங்க. லாஸ்ட் வீக்கில் ஒரு சென்செக்ஸ் மூலமா சென்னை சிட்டி தான் தமிழ்நாட்டில் சேஃபஸ்ட் பிளேஸ்ன்னு ஆல் இந்தியா லெவலில் வந்திருக்கு. ஸோ அப்படின்னு பார்த்தா லேண்ட் ஆர்டர் நல்லா இருக்கனால தான் கொடுக்குறாங்க. லேண்ட் ஆர்டர் நல்லா இல்லைனா ஏன் நம்மளுக்கு கொடுக்க போகிறாங்க? டாப் டென்ல கூட வரல, டாப் டென்ல நம்ம டாப் மோஸ்ட்ல இருக்கும். சட்டம் ஒழுங்கு நல்லா தானே இருக்குது. அவர் வந்து ஏதோ ஒன்று இப்போ ட்ரெண்டிங்கில் பண்ணாதான் வந்து அடுத்த வருஷம் வந்து தேர்தல் வருது, அதுக்காகண்டி ஏதோ ஒரு இதை கிளப்பி விட்டு வந்து ஆட்சியை பிடிக்கலாம் அப்படின்னு இது பண்ணுறதுக்கு தான் சொல்கிறாங்க. நாளை சந்திப்போம். இந்த வீடியோ பிடிச்சிங்களா, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் நிறைய போ.